பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தான் மேடம். ஸ்வீட்டுக்கான வேலை முடிய போகுது, அந்த பக்கம் நாளைக்கு சமையலுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி சரி, பக்குவம்னா கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறவங்களாம் பெரிய பெரிய விஐபிஸ், யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. கவனமாக பண்ணுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். சரி வா நிக்கிதா, நம்ம போகலாம். மேடம் இங்க வாங்க. இந்த வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். என்ன இது? அது 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 வந்து எது மேடம்? எங்க வீட்டு பாத்திரம் இங்க எப்படி வந்தது? அது ஒண்ணும் இல்ல மேடம், இத்தனை பாத்திரத்துல ஸ்வீட் செஞ்சா டேஸ்ட் நல்லா வரும். உங்க வீட்டில இருந்து கேட்டு வாங்கினேன் மேடம். சரி சரி, ஸ்வீட் நல்லா வந்தா சரி, வேலையை பாருங்க. சரிங்க மேடம். பயந்தே போயிட்டு சார், ஒன்றும் பயப்படாதீங்க, அவ்வளோதான், வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சார் அவ்வளோதான் சார், ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி, கொஞ்ச நேரத்தில் இறக்கிருங்க, அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ என்ன சார் இது, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா, நீ செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்லைம்மா. வாசனை மூக்கு தொலைக்குதுமா, டேஸ்ட்டு அதை விட நல்லா இருக்கும். நானும் எத்தனையோ ஸ்வீட் மாஸ்டரை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி இப்படி யாரும் பண்ணி பார்த்ததில்லம்மா. பரவாயில்லம்மா, பெரிய இடத்து மருமகளாக இருந்தும் வேலை செய்கிறதுக்கு தயங்காமல் பண்ணுற பாரு, நல்ல விஷயம்மா. எந்த இடமும் நமக்கு நிரந்தரம் இல்லை சார். சரி சார், நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, நீங்க போங்க. வீட்டில் இருக்க போற கடைசி நாள் இது. உன் முன்னால இப்படி நான் என்ன விளக்கேத்தி பூஜை பண்ற கடைசி நாளும் இதுதான். இந்த வீட்டுக்குள்ள நான் வந்த முத நாள் உன்கிட்ட வேண்டிக்கிட்டது, கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டில் ஒரு மருமகளா விளக்கேத்தணுங்கிறது மட்டும்தான். ஆனா அது நடக்கல, இதுதான் என்னோட விதியான்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டில் நான் இருந்த இத்தனை நாளில் எவ்வளவோ கஷ்டங்களையும் அவமானங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் என் மனசு அறிஞ்சு இது வரைக்கும்
நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்களே இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஸ்வநாதன் சார் சொன்னாரு, கடைசி நிமிஷத்துல கூட ஏதாவது அதிசயம் நடந்து நான் இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்னு. ஆனா அது நடக்குமா நடக்காதான்லாம் எனக்கு தெரியல. அந்த ஒரு தைரியமும் நம்பிக்கையிலையும் மட்டும்தான் நான் இங்க நின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் இப்பவும் உன்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒன்னு மட்டும்தான். ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அர்ஜுன நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அவனை சுத்தி பெரிய ஆபத்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நீதான் அவனை காப்பாத்தணும். என்னதான் அவன் என்ன வெறுத்தாலும் என்னால அவனை ஒரு நாளும் வெறுக்க முடியாது. அவனோட நல்லதுக்காகவும் சந்தோஷமான பாதுகாப்பான வாழ்க்கைக்காகவும் நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். ஒரு நாள் வந்துருச்சு, இந்த நாள் வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தனோ, அதே நாளுக்காக நீ ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாள் தான் இது. இந்த வீட்டுல நான் இருக்க போற கடைசி நாள். செண்பகவள்ளி மேடம் எனக்கு கொடுத்த கெடு முடிய போற நாள். பூரா உன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்கிற யாரும் என்ன புரிஞ்சுக்காததை பத்தி நான் கவலையே படல அர்ஜுன்.